இந்த நேரத்துல அதுவும் ஒத்தையில எப்படி இங்க நிக்கிறது? சத்தி ஒத்தையில எதுக்கு வந்த? அதுவும் தனியா? எனக்கு வரக்கூடாது, வரக்கூடாது, வரக்கூடாது. ரசத்தி பார்க்கலாம் தான் வந்தேன், அதுக்குள்ள நீங்களே கூப்பிட்டீங்க. நிறுத்தா நிறுத்தா, ஆளை பார்த்தா கூட கும்பிடு அண்ணா. ஆமா, கதிர்வேல என்னமோ பணம் கேட்டான் நீ. அது ஆமாண்ணா, வந்து அந்த பாண்டட்ற அந்த குற கையெழுத்து போட தெரியுமா? இப்பதான் பொண்டாட்டி வந்துட்டால. ஆமா, மாசம் மாசம் வட்டி சரியா வந்து சேரும்ல. என்னண்ணா போடு போடு. போட்டுட்ட போடிடா, பணத்தை கொடுற. கூடண்டா, ஆமா உன் கணக்கு என்னாச்சு? இது கதிர்களுடைய காசு. என்னுடைய பூரா சம்பளமும் இதுல இருக்கு. மனசு இருந்தா மாச செலவுக்கு கொஞ்சம் கொடுங்க. இப்ப பாண்ட கழுத்து போட்டிய கதிர்வேலு, அவனுடைய பணம் வச்சுக்க. முத்தா, புது பொண்டாட்டிக்கார முழு சம்பளத்தையும் என் கையில கொடுத்துட்டு பெருங்கையோட வீட்டுக்கு போன நல்லா இருக்காரு. ஒரு வேலை செய்ய, இந்த 300 ரூபாய கை செலவுக்கு வச்சுக்க. ஐயோ கணக்க, அப்புறம் பாத்துக்கலாம். டேய் அண்ணா, நல்லா புடிச்சு விடுறா. வரண்ணே. என்னடா முத்தா, பாத்தும் பாக்காயும் போற, ஒரு கை போடுறது என்ன முத்தா? எப்ப நீ தானே ஜெயிக்கிறது, உள்ளத போட்டு இருக்கிறத அல்றது. 300 ரூபாய் போட்டா 600 ரூபாய் கிடைக்கும், லாபம் தானே? ஒத்துரா உட்காருப்பா, உனக்கு இல்லாத இடமா. போடா டேய், இந்தாங்கடா சீக்கிரம் போடுங்கடா. கை செலவு ராசாத்தி பணம் கேட்ட என்ன பண்றது? ராசாத்தி அப்படியா? என்னால எந்திரிக்கவே முடியல. நீங்க போய் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கையா? இந்த பாவிக்கு வாக்கு போட்டு இப்படி ஆயிட்டே, இப்படி ஆயிட்டே ராசாத்தி. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? போய் சாப்பிடியா? இருப்புல வந்துடுற. சூடா ஒரு டீயும் ஒரு பண்ணு கொடுங்க. சீக்கிரமா ராசாத்தி, ராசாத்தி மெல்ல மெல்ல எந்திரிமா. சூட ஒரு வாய் டீ குடிக்குள்ள உடம்புக்கு தெம்பா இருக்கும், அப்புறமா டாக்டர் கிட்ட போலாம். என்ன இந்த போதையா? குடிக்க முடியல, வாயெல்லாம் கசுக்குது. சரி சரிமா. ஆமா, சம்பளம் வாங்கிட்டியாயா? இது ஒண்ணுமே இல்ல, எல்லாம் வாங்கணையா? சம்பளம் சம்பளம் தானே? எல்லாம் ஒரு மனுஷனாடா,
உன்னை செருப்பால அடிக்கணும். ஏண்டா உனக்கு புத்தியே வராதா? நீ திருந்தவே மாட்டியா? ஏழு வயசுல எங்க இருந்தோ வந்து எங்கிட்ட சேர்ந்தே, கூட பிறந்த பொறுப்பா நினைச்சு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்கி உனக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்தேன். நீ ஒரு மனுஷன் ஆகணுங்கிறதுக்காக உன் மாமா உனக்கு பொண்ணையும் கொடுத்தான். ஏண்டா இப்படி ஒரு பொழப்பு பழைக்கிறதுக்கா இந்த சின்ன சிறுசு கழுத்துல தாலி கட்டி இழுத்தாண்டே? இவ முகத்தை நல்லா பாருடா, இவ கூட பொழப்பு தன நடத்த தெரியாது. நீ என்னடா பண்ண போறே? இவளை ஏண்டா உயிரோட சாக அடிக்கிறே? எழுந்திரிமா, டாக்டர் கிட்ட போலாம். எனக்கு ஒண்ணு இல்லக்கா, இப்ப பரவாயில்ல. தவிர இந்த மண்ணுல சொந்தம் பந்தம் பெத்து பொறப்பொண்ணு யாருமே இல்லப்பா. இது நாள் வரைக்கும் கண்ட பொம்பளைங்களோட சுத்தி தீட்டாடி கடங்காரனாகி குடிச்சு திரிஞ்சது போதும்ப்பா. என்ன சீரழிச்ச மாதிரி இந்த அப்பாவி பொண்ணையும் சீரழிச்சு கொண்டுடாதே. உன் கால வேணாலும் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உங்க ரெண்டு பேரும் சத்தியமா நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன், எந்த தப்பு பண்ண மாட்டேன். அப்புறம் பேசலாம். இப்ப சொல்லு என்ன விஷயம். ஐயா ஒரு பிஎஃப் லோன் போடணும், அதான் ஐயா கிட்ட சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏன் முத்தா 3000 ரூபா போட்டிருக்க? செலவு நிறைய இருக்குதா? ஆமாங்க ஐயா, கொஞ்சம் இருக்கு, அடைக்கணும். அப்புறம் வைத்திய செலவெல்லாம் இருக்கு இல்லையா? லோன் போட்டு பணம் வர்றதுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்ப அவசர செலவுக்கு ஏதாவது பணம் வச்சிருக்கியா? சொல்லுமா, ஏதாவது பணம் வச்சிருக்கியா? என்கிட்ட சொல்றதுக்கு நான் வைக்கப்படாம சொல்லு. பணம் கைவசம் இந்த முத்தா. ஐயா என்ன யோசிக்கிற? நான் ஒண்ணு இலவசமா கொடுக்கல, கை மாத்தா கடனா தான் தரேன். உனக்கு லோன் திரும்பி வந்த உடனே திருப்பி கொடு, வாங்கிக்கிறேன். வச்சுக்க மொத்தம். நன்றி ஐயா. ஐயா என்ன மொத்தம் தயங்குற சொல்லு. உங்ககிட்ட ஒவ்வொரு விஷயம் சொல்லணும், அதை எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க ஐயா. பரவாயில்ல சொல்லு, நீ எப்படி சொன்னாலும் நான் புரிஞ்சுக்குவேன். அந்த நம்பிக்கையில தான் நீங்க எதையும் தப்பா எடுத்துக்க மாட்டேங்கிற தைரியத்துல தான் என் பொண்டாட்டி ராசாத்தி உங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க ஐயா. நீ பண்ணது துரோகம் புள்ளன்னு நான் அவளை திட்டிட்டேன். அப்புறம் சின்ன புள்ளத்தனமா என் பொண்டாட்டி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நீங்க தான் பெரிய மனசு வச்சு எங்களை மன்னிக்கணும். ஐயா இன்னொரு விஷயம், கொஞ்சம் நாங்க பண்ணதெல்லாம் மனசுல வச்சுக்காம வீட்டுக்கு ஒரு தடவை வந்து வயிறார சாப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு பெருமையா இருக்கும் ஐயா. அவசியம் வாங்க ஐயா. அப்ப நான் வரேங்க. ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க. வரேங்க ஐயா, வரேங்க.